மனப்பக்குவம் கொண்ட ஒரு சாலிகான குழந்தையாக இஸ்மாயில்
காரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. முதலில் குழந்தையை வேண்டும் பொழுது சாலிஹான குழந்தையாக வேண்டினார், இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ள ஒரு குழந்தையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் கூறும் பொழுது மாத்தல் இன்சான கதகான் மாலுஹு இல்லா மின் சலாசா, ஒருவரின் மரணத்திற்கு பிறகு மூன்று காரியங்கள் அவரை பின்தொடரும். இல்லா மின் சதக்கத்தின் ஜாரியா, அவர் செய்யக்கூடிய நிலையான தர்மம். அவ் இல்மின் யுன்ஃபஹு பிஹி, பயன்படக்கூடிய கல்வி. அவ் வலதின் சாலிஹின் எதுகுலவு, சாலிஹான பிள்ளை செய்யக்கூடிய பிரார்த்தனை. அப்போ சாலிஹான பிள்ளையாக இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் பயனுள்ள குழந்தையாக இருக்கும். அவர்கள் வளரக்கூடிய காலகட்டத்துல அவர்களுக்கு இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய விதத்தையும் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அணுகக்கூடிய முறைகளையும் நாம் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு சின்ன பையன் வந்து வீட்டுல சொன்னான், அம்மா டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், டீச்சர் அடிச்சாங்களா, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, நீ தப்பு பண்ணாம சும்மா அடிப்பாங்களா, அப்படித்தான் நம்ம முதல்ல எடுத்தனையுமே கேட்போம். எடுத்தனையுமே அந்த குழந்தையின் மீது ஒரு அவநம்பிக்கை தான் நம்ம வைப்போம். அது என்ன சொல்ல வருது, என்ன சொல்ல, என்ன செய்தி சொல்ல வருதெல்லாம் நம்ம விசாரிக்க மாட்டோம். இது நாலடிவுல என்ன ஆகும் அப்படின்னா, பிள்ளைகள் வளரக்கூடிய காலகட்டத்துல அவங்க பல பிரச்சனைகளை வீட்டுல சொல்லவே மாட்டோம். தன்னுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்தில் பெற்றோர்கள் இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு ஒரு தோழனாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அல்லவா, தேர்வு முடிவு வெளியாகும் பொழுதெல்லாம் தற்கொலைக்கான பட்டியலும் வெளியாகும், யார் யார் தற்கொலை செஞ்சிருக்கான்னு. அப்ப காரணம் என்ன, பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு ஒரு குணம் கொடுக்கப்பட்ட அழுத்தம், நீ படிச்சே ஆகணும், மார்க் எடுத்தே ஆகணும். அந்த அழுத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாளடைவு கடைசியில உங்களுடைய பிள்ளைகளுடைய மரணத்துல போய் முடியுது. புள்ள பரிசையில தோத்துருச்சா, இந்த தடவை இல்ல அடுத்த தடவை பாத்துக்கலாங்கிற ஒரு ஆறுதலாக பெற்றோர்கள் இருக்க வேண்டுமே தவிர, பிள்ளைகளுக்கு அழுத்தம் தரக்கூடியவர்களாக பெற்றோர்கள் மாறிவிடக் கூடாது. இன்றைய காலகட்டத்துல நவீன தொழில்நுட்பம் வளர வளர தீமைக்கான வழிகளும் ஒரு முறம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தை நம்ம உள்ளங்கையில வச்சிருக்கோம், ஆண்ட்ராய்டு மொபைல் டிவிகள் பல்வேறு விஷயத்தின் மூலமா நாம் உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு முசீபத்தான ஒரு விஷயம்னா, இந்த டிக்டாக் ஆப் பத்தி சொல்லலாம். இந்த டிக்டாக் ஆப்புக்கு இன்னைக்கு 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் அடிமை. குழந்தை பிறந்தாலும் அதை டிக்டாக்ல எடுத்து போடுவா, ஒரு திசை ஆகுவா, கடைசியா அதையும் டிக்டாக்ல வீடியோ எடுத்துட்டே சாகுவா. என்னத்தை நாம் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வரோம்? ஒரு சின்ன இதுல ரொம்ப பெரிய விஷயம் எப்படுமே என்னன்னா, 2 வயசு 3 வயசு பிள்ளைகள் இடத்துல எல்லாம் எவனோ ஒரு கூத்தாடி பேசின ஒரு வசனத்தை எடுத்து பேச வச்சு அதை வீடியோ எடுத்து பார்ப்பதுல பெத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் புள்ள என்னமா பேசுறாப்பா, நான் கேக்குறேன் புள்ள என்னமா பேசுறா, முக்கியம் இல்ல என்னத்த பேசுது புள்ள, குரான் வசனத்தை ஓதிடுச்சா இல்ல துவாக்களை ஏதாவது சொல்லிடுச்சா, என்னத்த சொல்லுது, எவனோ ஒரு கூத்தாடி பேசின ஒரு வசனத்தை எடுத்து பேசுது. இதுல என்ன பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷம், பிள்ளைகள் தவறு இழைக்கும் போது அதை கண்டிக்க கூடிய இடத்துல அல்லவா பெற்றோர்கள் இருக்கணும். ஆனா இன்னைக்கு தப்புக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு உறுதுணையாக பெற்றோர்கள் மாறிவிட்டார்கள். உறுதுணையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தப்பை இன்னைக்கு மூடி மறைக்கவும் பாக்குறாங்க. நம்ம ஊருக்கு ஒரு பக்கத்து ஊர்ல நடந்த ஒரு சம்பவம், 6 மாச காலத்துக்கு முன்னாடி பல பெண்களை ஆபாச வீடியோ எடுத்த விஷயம் சமுதாயத்துல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இன்னைக்கும் கூட நாம் அந்த ஊர்ல பொண்ணு கொடுப்பதற்கும் பொண்ணு எடுப்பதற்கும் தயக்கம் கொள்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு விஷயம். இதுல பல பேர் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்படும் பொழுது அதுல ஒருத்தனுடைய தாய் சமூக ஊடகத்துல சொல்லும் பொழுது, என்னுடைய மகன் சின்ன பையன், அவன் இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான், அவனுக்கு 18 வயசுதான் ஆகுது. எப்படி தன்னுடைய பிள்ளை பால் கழுகுதா பசி கழுகு
வேற எதுக்காச்சும் அழுகுறாங்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தெரிஞ்ச தாய்க்கு தன்னுடைய மகன் இவ்வளவு பெரிய தவறு செய்யும் பொழுது அதை கண்டுபிடிக்க தெரியாதா? தெரியும். இருந்தோ தன்னுடைய பிள்ளை தவறு செஞ்சா இன்றைய பெற்றோர்கள் அதை மூடி மறைக்கத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் பாத்திமாவை பத்தி சொல்லும் பொழுது என்னுடைய ஈரக்குலையில ஒரு பகுதி நாங்க அந்த அளவுக்கு நேசத்துக்குரிய ஒரு மகள் இருந்தும் என் மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன். நாங்க இப்படி தன்னுடைய பிள்ளை தவறு இழைக்கும் போதும் கூட அதை கண்டிக்க கூடிய இடத்தில் ஒரு சிறந்த ஒரு தந்தையாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க. இன்னைக்கு நாம் அதை செய்கிறோமா? அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்மளோட பிள்ளையை சின்ன தீ குச்சியினுடைய தீ மொரியை நாம் தொடுவதற்கு அனுமதிப்பதில்லை. ஏன்? அது சுற்றும் பிள்ளைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். உலக நெருப்பை விட 69 மடங்கு அதிகமான நரக நெருப்புக்கு நாம் பிள்ளைகளை பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறினால் நம் பிள்ளைகளை நாம் இரையாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மேலும் இதேதான் அல்லாஹ்வுடைய தூதர் பிள்ளைகளுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க சொல்றாங்க. மேலும் சாலிஹான குழந்தையை அல்லாஹ்விடத்தில் வேண்டுவதோடு மட்டுமல்லாமல் அக்குழந்தையாக என்றும் இருக்க வேண்டும் சொல்றோம். பெண் பிள்ளைகளை குறிப்பாக மறுமையின் சிந்தனையோடு பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரை முதலில் நேசத்துக்குரியவர்களாக பிள்ளைகளுக்கு ஆக்க வேண்டும். ஒரு கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பெண்மணியாக உம்மு சுலைமா ரலியல்லாஹு அவர்களை சொல்லலாம். ஒரு விதவை பெண்ணாக இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவர் இஸ்லாத்தை ஏற்காத நிலைமையில இருக்காரு. அவர் வந்து உம்மு சுலைமாவை திருமணம் செய்து கொள்ளலாமான்னு கேக்குறாங்க. அப்போ உம்மு சுலைம் என்ன பதில் தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க அழகா இருக்கீங்க, செல்வந்தராவும் இருக்கீங்க, ஆனா நீங்க இஸ்லாத்தை ஏற்காதவராகவா இருக்கீங்க. நான் எப்படி உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியும்? நாங்க எப்படி எதை முன்வைத்தாங்க? முதல்ல கொள்கையை முன்வைத்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் காதல்ங்கிற ஒரு மாய வலையில விழுந்து விட்டா கொள்கையாவது கோட்பாடாவது உதறி தள்ளிவிட்டு இன்னைக்கு பிற மத ஆண்களோடு ஓடி போகக்கூடிய நிலைமை இருக்குல்ல. ஏன்? சரியான முறையில் அவர்களுக்கு ஈமானை பற்றி சொல்லி கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுக்காக ஒருவரை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக ஒருவரை வெறுக்க வேண்டுங்கிற விஷயத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுவும் பெண் பிள்ளைகளுடைய ஆடை முறை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சின்ன பிள்ளைதானு சொல்லிட்டு இங்க கிழிஞ்சு அங்க கிழிஞ்ச ஒரு ஆடை நம்ம போட்டு விடுறோம், கேட்டா மாடல் டிரெஸ்ங்கிறோம். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதை போன்ற ஆடையை நாம் அணிவித்துக் கொடுக்க கூடாது. 5 வளையாதது 50 வளையாது. குழந்தையாக இருக்கும் போதே தன்னுடைய உடலை முழுமையாக மறைக்க வேண்டுங்கிற விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். அவங்களுடைய பேச்சு முதல்ல இணை வைப்பு பற்றி, அதாவது அடிப்படை கொள்கையான லா இலாஹா இல்லல்லாஹ்வை முதலில் பிள்ளைக்கு விளக்க வேண்டும். இணை வைப்பு என்றால் என்ன? அது எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் அதுக்கு எவ்வளவு பெரிய என்ன தண்டனை கொடுக்கிறான். அல்லாஹ்வினுடைய வல்லமை எவ்வளவு பெரியது. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் எந்த அளவுக்கு உயர்வாக நேசிக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை பிள்ளைகளிடத்துல நாம் கண்டிப்பாக சொல்லணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், லுக்மான்கிற ஒரு நல்ல அடியார் பிள்ளையார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து அறிவுரை கூறும் பொழுது, யா புனைய லா துஷ்ரிக பில்லா இன்ன ஷிர்க லுல்மன் அலீம். நாங்க அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, இணை கற்பிப்பது மகத்தான அநீதி என்று குறிப்பிட்டார்கள். நல்ல உபதேசங்களை பிள்ளைகளிடத்துல நாம் சொல்லணும். இவர் அழைக்கக்கூடிய விதத்தை கூட நம்ம பார்க்கணும். யா புனைய அருமை மகனே. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அருமை மகனே எல்லாம் கூப்பிட வேண்டாம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பேரை சொல்லியாச்சும் கூப்பிடுறாமா? எருமை, கழுத, நீ வேற என்ன விலங்கு பேரெல்லாம் இருக்குதோ அத்தனையும் வச்சுதான் நம்ம பிள்ளைய நம்ம கூப்பிடுவோம். கேட்டா அதுக்கு ஒரு விளக்க வேற சொல்லுவோம். என் பிள்ளை எத்தனை தடவை கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டா, ஒரே ஒரு தடவை எருமேன்னு கூப்பிடுவேன், திரும்பிடுவான். ஏன்? பிள்ளைகளிடம்
இடத்தில் நாம் முதலில் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களை அழைக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் செய்ய வேண்டும். அத்தா பார்த்து பாருங்க, அம்மாவை விட்டுற கூடாது, அம்மா பார்த்துப்பாங்க, அத்தாவை விட்டுற கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கூறும் பொழுது அல்லாஹ் குல்லுக்கும் ராஹிம் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹ்யதி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் தான், உங்களுடைய பொறுப்பை குறித்து மறுமையில் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவீர்கள். தலைவர் மக்களின் பொறுப்பாளர், அவர் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளர், அவன் தன் குடும்பத்தை குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு பெண் கணவனின் வீட்டிற்கும் அவருடைய குழந்தைக்கு பொறுப்பாளர். அப்ப தன்னுடைய பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பொறுப்பாக அல்லாஹ்வுடைய கருணைன்னு நம்ம பேசுறோம்ல, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொல்றோம்ல, அதே அளவுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் கருணையாளனோ அதே அளவுக்கு அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவனாக இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பொறுப்பாக வளர்ப்பது என்பது பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கடமை. மேலும் பல்வேறு விஷயங்களை பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கிவிடக் கூடாது. அப்புறம் உதவி செய்தல்